ப்ரைஸ் த லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிறிஸ்டியன் ஸ்டோரிஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். போன வாரம் யோசேப்போட வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் நல்ல விஷயங்களையும் பார்த்தோம். இன்னும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலையா? உடனே மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, யோசேப்பு தப்பே செய்யாமல் இருந்தோ அவனை சிறையில் தள்ளிட்டாங்க. அவன் ஒழுக்கமாக இருந்தான்ல, அதுக்காக அவனுக்கு கிடைச்ச இந்த தண்டனையிலிருந்து எப்படி வெளியே வந்தான், இதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம வீடியோவாக பார்க்க போகிற வேத பகுதி ஆதியாகமம் 39:21-ல் ஆதியாகமம் 41:46 வரைக்கும். யோசேப்பு சிறையில் தள்ளப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்தார். சிறையில் உள்ள தளபதி கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி செஞ்சார். இதுக்கப்புறம் சிறை தளபதி யோசேப்பை சிறையில் இருக்கிற மற்ற எல்லா கைதிகளுக்கும் தலைவனாக்கிட்டான். ஆண்டவர் யோசேப்பு கூட இருக்காருன்னும் அவன் செய்கிற எல்லா விஷயத்திலையும் வெற்றியடைகிறத பார்த்தனால சிறை தளபதி யோசேப்பை எந்த கேள்வியும் கேட்காம இருந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எகிப்து ராஜாவான பார்வோன் வீட்டில் வேலை செய்கிற திராட்சரசம் பரிமாறுறவனையும் சமயக்காரனையும் தப்பு செஞ்சதற்காக யோசேப்பு இருந்த சிறையில் அவங்கள அடைக்கிறாங்க. அவங்க ரொம்ப நாள் காவலில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நைட்டில் வேற வேற கனவு வந்துச்சு. காலையில் யோசேப்பை அவங்கள பார்க்க போகும்போது அவங்க சோகமாக இருந்ததை பார்த்து, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன், எங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு, அதுக்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை, எங்களுக்கும் அது என்னன்னு புரியலை அப்படின்னு சொன்னாங்க. யோசேப்பு அந்த கனவை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னான். அப்போ திராட்சரசம் பரிமாறுறவன் யோசேப்பை பார்த்து, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களா இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன். அதாவது ஒரு திராட்சை செடி அவனுக்கு முன்னாடி இருந்ததாவும், அதுல 3 செடிகள் இருந்ததாவும், அதுல புதுசா இலைகள் பூக்கள் பழங்கள் இருந்ததாவும், பார்வோனோட பாத்திரம் அவன் கையில் இருந்ததாவும், அந்த பழங்களை பார்வோனோட பாத்திரத்துல பிழிஞ்சி அதை பார்வோனுக்கு கொடுத்ததாவும் அவன் பார்த்தான். இதுக்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அந்த கனவோட அர்த்தம். நீ நல்ல நிலைமைக்கு போனதும் என்ன நினைச்சி என்னை பத்தி பார்வோன்ட்ட சொன்னா நான் இங்கிருந்து விடுதலையாவேன்னு சொன்னான். யோசேப்பு கனவுக்கு அர்த்தம் சொன்னதை பார்த்த சமயக்காரன் தன்னோட கனவையும் அவன் கிட்ட சொல்றான். நானும் என் சொப்பனத்திலே 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பச்சித்தது. அதாவது அவன் தலைக்கு மேல 3 வெள்ளை கூடைகள் இருந்ததாவும், மேல இருந்த வெள்ளை கூடையில பார்வோனுக்காக சமைக்கப்பட்டிருக்கத வச்சிருந்ததாகவும், அவன் தலைக்கு மேல உள்ள கூடையில இருந்த உணவுகளை பறவைகள் வந்து சாப்பிட்டதாகவும் சொன்னான். அதுக்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம். இதுல இருந்து 3வது நாள்ல பார்வோனோட பிறந்த நாள் வருது. அன்னைக்கு அவனோட வேலைக்காரங்க எல்லாருக்கும் விருந்து பண்ணி திராட்சரசம் பரிமாறுறவனையும் சமயக்காரனையும் வர வச்சு திராட்சரசம் பரிமாறுறவனை விடுதலை பண்ணி அவனை பழையபடி தான் கிட்ட சேர்த்துக்கிட்டான். ஆனா சமயக்காரனுக்கு யோசேப்பு கனவை பத்தி சொன்ன மாதிரியே நடந்துச்சு.
திராட்சரசம் பரிமாறுதவன் தனக்கு விடுதலை கிடைச்சதும் பார்வோன்ட்ட யோசேப்பை பத்தி சொல்ல மறந்துட்டான். ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் பார்வோனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது என்னன்னா, அவன் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தான். அப்போ அழகான கொழுகொழுன்னு இருந்த ஏழு பசுக்கள் ஆத்துல இருந்து ஏறி வந்து புல் மேஞ்சுது. அதுங்களுக்கு பின்னாடியே கேவலமான வேற ஏழு பசுக்கள் ஆத்துல இருந்து ஏறி வந்துச்சு. அந்த கேவலமான பசுக்கள் அழகா கொழுகொழுன்னு இருந்த மாடுகளை கொன்னுடுச்சு. அதை பார்த்ததும் பார்வோன் முழிச்சிட்டான். மறுபடியும் அவன் தூங்கும் போது இன்னொரு கனவு வந்துச்சு. அதுல நல்ல செழிப்பான வளர்ந்த ஏழு கதிர்களை பார்த்தான். அதுக்கு பின்னாடியே தீஞ்சு போன செழிப்பில்லாத ஏழு கதிர்கள் முளைச்சிருந்தது. இந்த ஏழு கதிர்கள் முளைச்சி செழிப்பான ஏழு கதிர்களை தள்ளிடுச்சு. உடனே பார்வோன் முழிச்சி இது கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். காலையில அவன் எழுந்ததும் இந்த கனவை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு எகிப்துல இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் வர வச்சு அவங்க கிட்ட அவன் கனவை சொன்னான். ஒருத்தராலையும் அவன் பார்த்த கனவோட அர்த்தத்தை சொல்ல முடியல. அப்பதான் திராட்சரசம் பரிமாறுதவன் பார்வோனை பார்த்து, இப்பதான் எனக்கு நினைவு வருது, என்னையும் சமயக்காரனையும் நீங்க சிறையில் அடைச்ச போது நாங்க கண்ட கனவு புரியாம இருந்த போது எபிரேயன் ஒருவன் எங்களுக்கு அந்த கனவோட அர்த்தத்தை சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. இத கேட்டதும் பார்வோன் யோசேப்ப வர வச்சு பார்வோன் யோசேப்பு கிட்ட தான் ஒரு கனவு பார்த்ததையும் அதோட அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியலனும் நீ எனக்கு அதோட அர்த்தத்தை சொல்லணும்னு அந்த கனவை யோசேப்பு கிட்ட சொன்னான். இத கேட்டதும் யோசேப்பு, நீங்க பார்த்த ரெண்டு கனவும் ஒண்ணுதான், ஆண்டவர் செய்ய போறத உங்களுக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்காரு. அந்த ஏழு நல்ல பசுக்களும் செழிப்பான ஏழு வருஷத்தை குறிக்குது. அந்த ஏழு கேவலமான பசுக்களும் பஞ்சகால ஏழு வருஷத்தை குறிக்குது. எகிப்து தேசம் முழுவதும் ஏழு வருஷம் நல்ல விளைச்சல் வரும். அதுக்கடுத்த ஏழு வருஷம் பஞ்சம் வரும். இந்த பஞ்சம் தேசத்தை அழிச்சிடும். இது சீக்கிரமா நடக்க போகுதுன்னு தேவன் உங்களுக்கு கனவு மூலமா வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொன்னான். அதனால புத்திசாலியான ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்துக்கு அதிகாரியா ஏற்படுத்தணும்னு, தேசத்துல தலைவர்களை ஏற்படுத்தி விளைச்சல் வர்ற அந்த ஏழு வருஷத்துல எகிப்து தேசத்துல வரும் விளைச்சல்ல ஐந்துல ஒரு பங்க பார்வோன் வாங்கி அதை சேர்த்து வச்சு பஞ்சத்துல இருந்து அழிஞ்சு போகாதபடி செய்யணும்னு சொன்னான். யோசேப்பு இப்படி சொன்னதும் பார்வோனுக்கும் அவனோட வேலைக்காரர்களுக்கும் அது நல்லதா பட்டுருச்சு. உடனே பார்வோன், தேவ ஆவி இருக்கிற உன்னை விட அறிவுள்ள விவேகமான ஆள் யாரும் இல்லைன்னு சொல்லி யோசேப்ப பார்வோனுக்கு அடுத்த இடத்துல அதிகாரியா பார்வோன் உயர்த்தி வச்சு தன்னோட முத்திர மோதிரத்தை கலட்டி யோசேப்புக்கு போட்டு விட்டு, சிங்காசனத்துல மட்டும்தான் உன்னை விட நான் பெரியவனாயிருப்பேன், மிச்சப்படி எகிப்து முழுவதும் உன் கட்டுப்பாட்டுலதான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பண்ணையா அப்படின்னு பெயர் வச்சு ஓன் பட்டணத்தோட ஆசாரியனோட மகளை மனைவியா கொடுத்து யோசேப்புக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். யோசேப்புக்கு இது எல்லாம் நடக்கும்போது அவனுக்கு வயசு 30 இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் யோசேப்பு தப்பு செய்யாம இருந்தோ அவனை சிறையில தள்ளுனாங்க. ஆனா ஆண்டவர் அவனை எப்படி எகிப்துக்கு அதிகாரியா மாத்தினாருன்னு பார்த்தோம். யோசேப்பு பார்வோன்ட்ட சொன்ன மாதிரி ஏழு செழிப்பான வருஷமும் ஏழு பஞ்சகால வருஷங்களும் வருமா, அதை தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வாரம் வரை காத்திருக்கவும். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வர ஸ்டே டியூன் டு தமிழ் கிறிஸ்டியன் ஸ்டோரிஸ்.